ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற TN43 அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் தான் வந்துருக்கிறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா TN43ங்கிறது ஊட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ ஊட்டி பேஸ் பண்ணி இவங்க நிறையா இந்த மாதிரி அவுட்லெட் நிறையா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், காரமடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். அவங்க மெனு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெனு தான், நிறைய ஐட்டங்கள் எல்லாம் கிடையாது, லிமிட்டடான ஐட்டங்கள் தான். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இன்டீரியர் பார்த்திங்கன்னா செமையாக சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல ஒரு அந்த ஆரஞ்சு கலரில் நல்லா இருக்குது, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நைட்டில் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். ஸோ 30 ரூபா இதோட ப்ரைஸு. அந்த வெஜ் கட்லெட் மாதிரி சிக்கனில் ஸோ பார்க்குறீங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்குது, அப்படியே தொட்டுக்கிறதுக்கு வந்து சாஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது மசாலா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, அதேமாதிரி அந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா நம்ம அந்த வெஜ் கட்லெட் மாதிரியே இருக்குது, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா அந்த மசாலாவோட சூப்பராக இருந்தது, நல்லா குக் ஆகிருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. நம்ம சாப்பிடும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது, நம்மளுக்கு டேஸ்ட் வந்து டீசெண்டாக ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களே அந்த மீட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னா அந்த சவர்மா தான், சிக்கன் சவர்மா ரோல் தான் சொல்கிறாங்க ஸ்பெஷலே. ஸோ அதை ஆர்டர் பண்ணோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஒரு ரோலு. இது கூடவே வந்து உங்களுக்கு வினிகரில் ஊற வச்ச அந்த மிளகாயும் வெள்ளரிக்காயும் தர்றாங்க. ஸோ அந்த குப்பூசு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அந்த சிக்கன் பார்த்தா நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் அந்த கேபேஜ் இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பெப்பர் காரமாக வேணும்னா பெப்பர் தூள் நல்லா தூவி தர்றாங்க. அதுமாரி மைனஸ் நிறையா போட்டு இந்த குப்பூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ செமையாக இருந்தது நீங்கள். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப உங்களுக்கு ஸ்பைசினஸ்லாம் அதில் இல்லை, அந்த ஒரு ஆத்தென்டிக் அரேபியன் டிஷ் அது அப்படிங்கிறதுக்கான அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து அதில் இருந்தது. யூஸ்வலாக நம்ம சவர்மாவில் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம், பட் இங்கே வந்து பக்காவாக அந்த ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் வந்து இங்கே இருந்து நீங்களே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரிக்கு அந்த செம சாஃப்டாக இருந்தது நீங்களே, அந்த சர்மா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்தது, நல்லா மைனஸ் நிறையா போட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீட் நிறையா தராங்க, அந்த சிக்கனோட பீஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அந்த சவர்மாவில், நல்லா பெரிய ரோலாக இருக்குது. ஸோ 100 ருபீஸுக்கு ஒர்த்து, அந்த ப்ரைஸுக்கு வந்து இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்குது, ஒரு நல்ல குவாலிட்டியான டிஷ்ஷாக தான் இருக்கும் நீங்களே எல்லாமே, பார்க்கவே செமையாக இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட தான், பட் அதுக்கு அந்த டீ இப்போ ஆர்டர் பண்ணோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ 10 ரூபாய்க்கு இப்போ டீ வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, இங்கே 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நல்லா அந்த ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா ஏலக்காய் மணத்தோட சூப்பராக இருந்தது நீங்கள்.
பட் என்ன ஒரு குறைனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக இருந்த மைக் ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு கெட்டியாக இல்லை தீ, மற்றபடி ஓகே. தீ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் சூப்பராக இருந்திருக்கு மைக்லேயே. ஸோ நீங்களும் போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பியும் சந்திப்போம். பெரியோர் இணையோர் இளையோர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.